Hi friends, welcome to our channel Flavors of Madurai. நம்ம இங்க பார்க்க போற ரெசிபி என்னன்னா ரம்ஜான் ஸ்பெஷல் பிரெட் அல்வா செய்யறது எப்படி அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்படி வீட்ல இருக்க பொருளை வச்சிட்டே நம்ம ஈஸியா பிரெட் அல்வா செய்யறது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கேன். அதுக்கு தேவையான அளவு நெய் 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கேன். 10 பாதாம், 10 முந்திரி. Sugar சொல்ல மறந்துட்டேன். Sugar வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி. ஏனா சில பிரெட்ல பாத்தீங்கன்னா ஸ்வீட் வந்து ಜಾஸ்தியா இருக்கும். சில பிரெட்ல வந்து கம்மியா இருக்கும். அதனால sugar உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 டம்ளர் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப பிரெட்ட வந்து இது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப எல்லா பிரெட்டையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு pan வச்சிருக்கேன். அதுல எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட்ட வந்து இது மாதிரி நம்ம பொரிச்சு எடுக்கணும். நல்ல golden colorல fry ஆற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பறம் தான் நான் போற वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். பாருங்க இந்த டைம்ல நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் फ्लेம்ல வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் நான் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. அதே panல நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா 1/2 லிட்டர் பால், அத வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கு கேப்ல நம்ம வந்து பாதாம் முந்திரியை வந்து ஃப்ரை பண்ணிக்குவோம். ஒரு சைடு நான் வந்து பால் வச்சிருக்கேன். இன்னொரு சைடு வந்து நான் பாதாம் முந்திரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். பால் வந்து நல்லா கொதிக்கணும். இப்ப பாதாம் முந்திரியை நம்ம வந்து ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்சம் நெய் ஆட் பாதாம் முந்திரியை சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல golden brown colorல ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து நீங்க ஒரு பிளேட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. Side by side, நீங்க வந்து அந்த பாலையும் கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்க இப்போதான் நல்லா கொதிச்சு வருது. ஓகே இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பாதாம் முந்திரியை வந்து நம்ம வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பால் நல்லா நமக்கு கொதிச்சதுக்கு அப்புறம் அத கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சைடு பை சைடு நமக்கு வந்து ஆடை வந்து நமக்கு படியும். அத எல்லாத்தையும் எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 10 minutes நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. பால் நமக்கு நல்லா திக்க ஆகும். ரொம்ப திக்காக தேவை கிடையாது. ஒரு 30% நல்லா நமக்கு வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க பிரெட்டை வந்து அதல ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பால்ல இந்த
ப்ரெட்டெல்லாம் அதில் போட்டோடனே நம்மளுக்கு ஒரு 2-3 minutes நல்லா வந்து கெட்டியாயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப் அப்படியே நம்ம ஸ்பேச்சுலாலே வந்து நல்லா வந்து இந்த ப்ரெட்டை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விடணும். நல்லா அது வந்து மேஷ் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த அல்வா பதத்துக்கு நம்மளுக்கு வரும். விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. பாருங்க, நான் நல்லா மேஷ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து தேவைக்கேற்ற நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு 1/2 டம்ளர் கரெக்டாக இருந்தது. ஃபைனலாக நல்லா வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹல்வா பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெய் வந்து ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாதாம் முந்திரியும் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு பேனில் இப்போவே நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த நெய் வந்து பிரிஞ்சிட்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதான் கரெக்டான பதம் நம்மளுக்கு. பாருங்கள், அந்த நெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி நம்ம ஈஸியாக ப்ரெட் அல்வா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.